நேயர் மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டான. என்னம்மா கொள்ள கொடுத்துக்காரங்க போயிட்டாங்களா? பாவி மாப்பிள வீடு தின்னு கட்ட குடும்பமா, சாப்பிடாம போக மாட்டேன் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. மாப்பிள ஜென்டில்மேனா உன்ன டெமோ பக்கமா போக மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜானகி ஆப்ஜெக்ட்ட சீக்கிரம் அலங்காரம் பண்ணி அனுப்பு. முன்ன பின்ன தெரியாதால அந்தளோ நம்ம வீட்ல வந்து எவ்வளவு திமிரா உட்காந்துருக்காரு, போய் அவர் கால விழுந்து மன்னிப்பு கேளு. எங்கிட்ட தனியா கடலை போடணும்னு சொன்னீங்களாமே. எஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ம். எனக்கு இந்த பொண்ணு பார்க்கறது கல்யாணம் பண்ணிக்கிறது இதிலெல்லாம் இஷ்டம் இல்லை. அராத்து, உங்களை அவமானப்படுத்த தான் நான் லேட்டாக வந்தேன். ஏத்தம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாமல் வெயிட் பண்ணதுக்காகலாம் உங்களை ஜென்டில்மேனாக என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஆடியன்ஸ் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு லைஃப் டைம் சமையல் கறியை தேடி தான் வந்திருக்கீங்கன்னு உங்கள் முகரக்கட்டையே சொல்லுது. ஸ்மார்ட் கேர்ள், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஆனால் நீங்கள் நினைக்கிற குடும்ப குத்து விளக்கு நான் இல்லை. டோன்ட் வரி, ஐ வில் டேம் யூ. எனக்கு படிக்கணும், வேலைக்கு போகணும். புல்ஷிட், நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன், மியூசிக்கலி வீடியோஸ் பார்ப்பேன். இதெல்லாம் என்ன மாதிரி மேல் சவுனிஸ்ட்டுக்கு பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன், என்னை பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. கதம் கதம் என்ன ஜானகி, மாப்பிள்ள எப்படி? பார்வையாலே நம்ம பொண்ணை கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணிட்டாருங்க. அதாண்டி மேல் கேஸ்ங்கிறது. நான் ஒரு பொறுப்புள்ள தகப்பு, அதனால தான் காண்டமே போடாமல் கண்டபடி குழந்தைகளை பெற்றுட்டேன். உன் தங்கைகளையும் நான் காலாகாலத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் உன்னை ஸ்டாக்லேயே வச்சுருக்கிறது? பிளாக்மெயிலாப்பா? இல்லைம்மா, எமோஷனல் டார்ச்சர். ஹார்ட் அட்டாக்காப்பா? இதுக்கு மேலேயும் நீ சம்மதிக்கலனா ஒத்துக்கிறேன்ப்பா. உனக்கு வேற என்னமா வழி இருக்கு? உட்காரு. மனசு விட்டு பேசுறது, புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஹே, நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை. மேரிட்டல் ரேப்பில் அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இல்லையே. எனக்கு தூக்கம் வருது. ஓகே, தூங்கு. கம்பல் பண்ண மாட்டீங்களா? ஆ, நான் ஜென்டில்மேன் கேரக்டர், நீ தூங்கு. என்கிட்ட தான் லைசன்ஸ் இருக்கே. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் எங்கே போயிட போகிற? நீ தூங்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நான் பிடிக்கலன்னு சொல்லியும் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நம்ம ஜாதியில் படித்த பொண்ணுங்களுக்கு பயங்கர டிமாண்ட். அதுலேயும் உன்ன மாதிரி போல்டாக பேசுகிற பொண்ணுங்களுக்கு செக்ஷுவல் அப்பட்டைட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் யூ. முதமுறை வெளியில் வந்திருக்கோம், உனக்கு
ஏதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தரீங்களா? அந்த பாட்டை கொஞ்சம் போடுறீங்களா? சின்ன பரிசு. நான் தான் எதுவும் வேணான்னு சொன்னேனே. நீ சொன்னதை நான் இன்றைக்கி கேட்டிருக்கேன். நீ அதை திறந்து பார்க்கக்கூடாது. ஏன்? அப்போதான் ஆடியன்ஸ்க்கு மேலே சிம்பத்தி வரும். அப்போ நான் என்னோட சோகமான ஃப்ளாஷ்பேக் சொல்லுவேன். இல்லை இல்லை வேணாம். இல்லை, நான் கார்த்தின்னு ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் திடீர்னு செத்து போயிட்டான். அவ்வளோதானா? அதுக்கப்புறம் நீங்கள் என்னை லூஸ் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் லூஸுங்கிறது முக்கியம் இல்லை, நீ உன்னோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணாம இருந்தியாங்கிறது தான் எனக்கு முக்கியம். அதில் டிவோ சாரி அட்வைஸ் பேப்பர் இருக்கு, ப்ளீஸ் பி ரெடி. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஒரு வாரம். ஒரு வாரமா? சிட்டுக்குருவிலேயே சாப்பிட்டீங்களா? மேடம் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை. அப்படியா? அப்போ நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க. ஒரு வக்கீலா என்னால் உனக்கு டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா? ஆனால் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பொண்ணா என்னால் அதை செய்ய முடியாதுமா. ஏன்? ஒரு பொண்ணு சிலிண்டர் மானியமெல்லாம் கூட வாழ்ந்துடலாமா, ஆனால் மாங்கல்யமெல்லாம் வாழ முடியாது. மேடம் நீங்கள் ரைமிங்னு நினச்சிட்டு கண்டதையும் பேசுகிறீங்க. இருக்கலாம், ஐ அட்மிட். ஆனால் ஊரில் இருக்கவங்களாம் உன்னை அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பாங்கம்மா. அதுக்கு இந்த சனி கூட வாழ்ந்து சேர்த்து விடலாம். ப்ளீஸ் கையை விடுங்க. ஏன், இன்னும் செட்யூஸ் பண்ணுமா? செருப்பால் அடிப்பேன். பிடிக்கலையா? நீங்கள் தொட்டால் கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. நான் காஃபி போட்டு கொடுத்தா குடிக்க கூடாதா? காஃபி போட்டு குடிக்கிறது சாதாரணமான விஷயம், ஆனால் ஒரு கல்யாணம் நாம்பில் தானே காஃபி போட்டு குடிக்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். மொத்த மிடில் கிளாஸ் சொசைட்டிக்கும் மேலே வெறுப்பு வரப்போது பாரு. இப்போ ராஜா சார் பீஜியம் போடுவாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் குப்புறப்படுத்த அழுப்போ. அப்பா அம்மா வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது? கேட்டப்பெல்லாம் உம்முன்னு இருந்துட்டு இப்போ வாய். மாப்பிள்ள திவ்யா, சாயங்காலம் வரத்துக்கு லேட் ஆகும். அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாருமா? கேஷுவல் செக்ஸிஸ்ட் தான், ரேபிஸ்ட் எல்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருஷன் பொண்டாட்டி ரேப் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயமா? ஆனால் ஒரு பொண்ணு அவளாவே கண்ணி கழியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய பாவமா?
மாப்பிள்ள நாங்கள் போயிட்டு வரோம் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரு நிமிஷம், என் பொண்ணு உங்கள் செக்ஸ் லைஃப்பில் ஏதாவது குறை வச்சுருந்தா அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நாங்கள் எப்படியாவது அவளை சென்டிமெண்டல் டார்ச்சர் பண்ணி மேரிட்டல் ரேப்புக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம். அதுக்காக என் பொண்ணை கண் கலங்க வச்சிடாதீங்க மாப்பிள்ள. அந்த வேலையை பெற்றவங்க நாங்கள் பார்த்துக்குறோம். வர மாப்பிள்ள. காமவெறி இருந்தா அது எங்கிட்ட காமிங்க. எங்க அப்பாவை ஏத்தி விட்டுட்டு எனக்கு கம்பல் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. புருஷங்கிற அதிகாரம் இருக்கே, இது சாஃப்ட் கோர் மேல் சாவனிசம் தான். இதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா நீ எவ்வளவு பெரிய அடங்கா பிடாரியா இருப்பன் பாரு. அவ்வளவு கஷ்டமா இருந்தா நான் ஊருக்கே போறேன். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க. நாளைக்கு 4 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நானே போய்க்குவேன். ஒரு நிமிஷம் சொரணையே இல்லாம நாளைக்கு ஸ்டேஷன்ல வந்து வழிஞ்சிட்டு நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆசைப்பட்டு கேட்டது விவாகரத்து. ஒரு தடவை கூட செக்ஷுவல் ஹராஸ் பண்ணாமல் உன்னை திருப்பி அனுப்புறது கஷ்டமாக தான் இருக்கு. ஓவராக ஃபீல் பண்ணாத, நான் ஊருக்கு போகல. ஏன் இல்லை? பார்க்குறவங்க எல்லாம் வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு 2வது ஹார்ட் அட்டாக் வரும். எங்கள் அம்மா மூளையிலுக்கும் வந்து அழுவாங்க. பார்க்குறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பாங்க. அந்த கொடுமைக்கு உன் கூடையே பொழப்ப தள்ளிடுவேன். நிஜமாவா சொல்கிற? இல்லை, கிளைமேக்ஸில் எப்பவும் ஆம்பளைக்கு தான் ஜெயிக்கணும்னு அந்த டைரக்டர் தான் சொல்ல சொன்னார். அது மட்டும் இல்ல, இது வெத்து பேப்பர். இல்ல இல்ல, கிளைமேக்ஸ் எப்பவும் ஆம்பளைக்கு தான் ஜெயிக்கணும்னு அந்த டைரக்டர் தான் சொல்ல சொன்னார். திவ்யா, திவ்யா, ஐயோ, இவன் எங்கே உட்காந்துருக்கா? எதுக்கு இந்த வெட்டி சீனு? கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் பரபரப்பு வேணும்ல? நோ 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 நோ, கால விடு. இல்லை, நான் ஜென்டில்மேன். இனிமே கம்பளி பூச்சி, கரப்பான் பூச்சி, பூரா தேழு எல்லாம் ஊற போது பாரு.